நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். ஸோ டெர்மினேட்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும், ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு மேலே ரிப்பீட் ஆகவே ஆகாது, அப்படின்னா அது பேர் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா என்னென்னா, ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பர் போய்கிட்டே இருக்கும், அதை வந்து உங்களால் வந்து டெர்மினேட்டே பண்ண, அதாவது எண்டிங்கே உங்களுக்கு வராது, அதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? இப்போ வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன் டெர்மினேட்டிங்க்கு. டெர்மினேட்டிங் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்குன்னா 3/8. இப்போ 3/8 வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 3 வந்து 8ல போகாது, அதனால் டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணக்குள்ளே 30 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்னா 3 times 24, அதோட ரிமைண்டர் என்ன வரும்னா 6. மறுபடியும் 0 போட்டுட்டு அது எத்தனை டைம்ஸ் போகும்னா 7. ஸோ 56. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3/4 வரும். மறுபடியும் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 times போட்டிங்கன்னா 40. இப்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட் வந்து உங்களுக்கு அதோடு நின்றுடுச்சு. ஸோ அதனால் இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இப்போ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், 10/7. ஸோ இந்த 10/7 பார்த்தீங்கன்னா 7 வந்து நம்ம 10 டிவைட் பண்ணுறோம். ஸோ வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 1 times வந்து 7, ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நான் 0 போட்டேன்னா 30 வந்து 4 times ஆகும், 28. ரிமைண்டர் என்ன வரும்? 2. மறுபடியும் 0 போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20 வந்து 2 times வரும் 7. ஸோ 14 போட்டிங்கன்னா மறுபடியும் ரிமைண்டர் வந்து 6 வந்துடும். நெக்ஸ்ட்டு 0 போட்டிங்கன்னா மறுபடியும் இது எத்தனை டைம்ஸ் போகும்? 8 times போகும், 56. மறுபடியும் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 4. மறுபடியும் 0 போட்டு நான் மறுபடியும் பண்ணக்குள்ள 5 times போகும், 35. மறுபடியும் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 5. மறுபடியும் 0 போடுறேன், அப்போ 7 7 49. மறுபடியும் 1 வரும், 1. மறுபடியும் 0 போக்கில் 10. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைடன்ட்டே எனக்கு மறுபடியும் திருப்பி வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 4 2 8 5 5 7ன்றது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், எண்டிங்கே வராது. ஸோ இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பென்ஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஓகே மேம், இது ஒவ்வொரு சமூகம் நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்க முடியுமா? பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் டெர்மினேட்டிங் டெசிமல் டினாமினேட்டரை நம்ம எப்படி எழுதலாம்னா, 2n ஆகவும் 5m ஆகவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சம்மிலே பார்த்தீங்கன்னா 3 divided by 8. 3 divided by 8 8 நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 3 எழுதலாம். ஸோ இந்த 2 power 3 எப்படியும் எழுதலான்னா, 3 divided by 2 power 3 into 5 power 0. n to the power 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 2 into 5 அதுக்கு மேலே பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். இதில் 2 5 3 இருக்குது மேம், 7 இருக்குது மேம் கூட அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் தான். ஒன்லி டூவும் ஃபைவும் மட்டும்தான் இருக்கணும் டினாமினேட்டரில் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா, வேறு எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா 10 divided by 7. 7ன்றது தான் நம்மளோட டினாமினேட்டர். இதை வந்து 2 எழுத முடியாது, 5 நம்மளால் எழுத முடியாது. அண்ட் இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 power n into 5 power m. அதனால் இது வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்றத பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள்.